அந்த குடும்பத்துல சின்ன நல்லது கூட நடக்க கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கேன். அந்த குமாரை மட்டும் நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவேனா? ஜெயஹிந்த் விலாச கைப்பத்தினதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம், நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடைக்க கூடாது. அதுதான் யாஸ். என்ன சொல்றீங்க? கரெக்ட். உன்னை உள்ள வச்சிட்டு அவ மட்டும் எப்படி நிம்மதியா கல்யாணம் பண்ணலாம்? நீ சொல்றது சரிதான் காயிரலங். அதுக்கு தான் சொல்றேன் நம்பி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நீ என்ன பண்ணனும்னு சொல்ல நான் பண்றேன். குமார் பேரை கேட்டாலே அந்த பொண்ணு வெறுக்கணும். அந்த அளவுக்கு அவ மனசுல நஞ்ச கலக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாப்பிள்ளைய மட்டும் கட்டிக்க மாட்டேன்னு அவ வாயாலேயே சொல்லணும். இவ்வளவுதானே நீ சொல்லிட்டல? நாளைக்கே இதுக்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிடறேன். நீ கவலைப்படாம தூங்க, நான் உன்னை சீக்கிரம் வெளியெடுக்க முயற்சி பண்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதுக்கு மேல நான் நிம்மதியா தூங்குவேன். ஓகே டார்லிங். நம்பி நம்பி ஒரு நிமிஷம். என்ன டார்லிங்? இந்த போன் ஜெயில் வார்டன் கிட்ட இருந்து வாங்குன. அவங்க அக்கவுண்ட் நம்பர் மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். ஒரு 50,000 அவங்க அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 50,000ஆ? எதுக்கு? நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன். 2 மாசம் சம்பளத்தை ஒண்ணா தரணும்னு சொல்லி இருக்கேன். அப்பதான் நாளைக்கு ஏதாவது ஃபோன் பேச முடியும். ஓகே. அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிரேன். நான் உடனே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். குட் நைட். ஓகே நம்பி, குட் நைட். செஞ்ச விஷயம் ரொம்ப முக்கியமானது கார்த்திக். எவ்வளவு நாள் போராட்டம், சிட்டி முழுக்க போலீஸ் தேடியும் அந்த காயத்ரிய பிடிக்கவே முடியல. அவ்வளவுதான் அவ தப்பிச்சிட்டானே, நாங்க எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டோம். நீங்க மட்டும் கோஆபரேட் பண்ணலனா எங்களால பிடிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் குடும்பமே நிம்மதியா இருக்கு. நாங்க மட்டும் சித்திரவதை அனுபவிச்சோம். பாவம் மூர்த்தி அண்ணனும் அவங்க குடும்பமும் சேர்ந்துல அவஸ்தப்பட்டாங்க. சதீஷ கடத்தி, சங்கீதாவை கடத்தி, மூர்த்தி அண்ணனையும் அவங்க அக்காவையும் அடைச்சு வச்சு பட்னி போட்டு என்ன ஆட்டம் ஆடின அந்த காயத்ரி. எல்லாத்தையும் முடிச்சு வச்சாலும் அந்த காயத்ரி ஒண்ணுமே பண்ண முடியலன்னு இருந்தோம். நீங்க தான் அவ்வளவு பெரிய கதைக்கு முற்றுப்புள்ளி போட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்தோம். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற நன்றிக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியானவல்ல. என்ன சொல்றீங்க கார்த்திக்? ஆமா சத்யா, எனக்கு உங்க ரெண்டு பேர் மேல கோவம் இருந்தது உண்மைதான். அந்த கோவத்துல தான் அந்த காயத்ரி எனக்கு கால் பண்ணி பேசினப்ப அவளை நான் காப்பாத்தலாம் முடிவு பண்ணேன். அப்பதான் ரொம்ப போராடி தான் சத்யா வந்து சேர்ந்திருக்க சுஜாதா. அவ சொன்ன மாதிரி பிரகாஷ் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு தான் அவங்க ஜெயந்த் விலாஸ்குள்ள போனாங்க. அப்பாடா, இனிமே வச்சு அவங்க நிம்மதியா இருப்பாங்க? நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. காயத்ரி போலீஸ் கிட்ட மாட்டினாதான் முழு நிம்மதின்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. இவ்ளோ பண்ணியும் அவளை பிடிக்க முடியாம போயிடுச்சு. காயத்ரி பிடிக்க முடியாமலாம் போல, அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. சத்யா அவளை நிச்சயமா பிடிப்பா, நீ கவலைப்படாத. ஹெல்ப்னா? கோர்ட்ல ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கயாவது சேஃபா தங்கி இருக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும். என்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்றேன். கார்த்திக், நீங்க காயத்ரி கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, அது வந்து கார்த்திக், நீங்க காயத்ரி கிட்ட தான் பேசுனீங்க, எனக்கு அது தெரியும். இப்போதான் நாங்க அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். தப்பான முடிவு கார்த்திக். இது என்னோட पर्सनल முடிவு. வேற யாரும் இதல தலையிட வேண்டாம். காயத்ரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சத்யாவும் பிரகாஷும் நன்றி மறந்தவங்க. அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்க எனக்கு இதுதான் சந்தர்ப்பம். வேண்டாம் கார்த்திக், நீங்க சத்யா பிரகாஷ பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பழிய தேடிக்கிறீங்க.
காயத்ரி ஒரு தேட படுற குற்றவாளி அவளுக்கு ஹெல்ப் பண்ற சட்டப்படி குற்றம் நாளைக்கு அவ மாட்டனானா உங்களுக்கு சேர்த்து தண்டனை கிடைக்கும் பரவால இது வரதால நான் பாத்துக்கறேன் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க கார்த்திக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க ஹெல்ப் பண்ற பொம்பள சாதாரண ஆள் கிடையாது அவர் விஷ பாம்பு என்ன உங்களுக்கு சத்யா பிரகாஷ்குள்ள நடந்திருந்த ஒரு ஜென்ம பகையா ஒரு சின்ன முரண்பாடு ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டதால நடந்த ஒரு விஷயம் என்ன கேட்டா நீங்களும் சரி சத்யா பிரகாஷும் சரி ரொம்ப நல்லவங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா நீங்க தான் சரி பண்ணிக்கணும் அப்படியா இதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல அப்படிலாம் ஈஸியா உட்ற முடியாது கார்த்திக் நீங்க காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இதனால குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும் அதை சமாளிக்கிற தெம்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு நிறையவே இருக்கு அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் சரி நான் கவலைப்படல ஆனந்த காயத்ரோட சுயரூபம் தெரியாம நீங்க போய் விளையறீங்களே அது தடுக்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாம அப்படி என்னங்க உங்களுக்கு சுயரூபம் இருக்கு நிச்சயம் இருக்கு என்னோட கேள்விக்கு ஒரு பதில் கொடுங்க உங்களுக்கு முதல்ல காயத்ரி ஃப்ரெண்டா நம்பி ஃப்ரெண்டா நம்பிதான் அந்த நம்பியோட சொத்து செல்வாக்கு அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் காயத்ரி வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா கூடவே இருந்துகிட்டு நம்பிக்கு எதிராக காயத்ரி செஞ்ச வேலை எல்லாம் தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்றீங்க நம்பி இப்ப உள்ள போனாரு ஞாபகம் இருக்கா சிட்டில ஒரு பவர்ஃபுல்லான ஆளு அவரோட கேஸுக்காக ஜாமீன் வாங்க முடியாம படாது பாடுபட்டாரு ஏன் தெரியுமா யாராலன்னு தெரியுமா எல்லா காயத்ரியால தான் சும்மா உளறாதீங்க சுரேஷ் காயத்ரி என்னங்க ஜட்ஜா உட்கார்ந்திருந்தாங்க நம்பியோட கேஸ்க்கு நம்பியோட வக்கீல் தான் வாதாடினாரு இதுல காயத்ரி எங்க இருந்து வந்தாங்க வாதாடினது என்னமோ வக்கீல் தான் ஆனா அந்த நம்பி வெளிய வர கூடாதுன்னு போராடினது காயத்ரி அது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு காயத்ரி வேண்டாதங்கிறதுக்காக அவங்கள பத்தி இப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்க நான் போய் சொல்லல கார்த்திக் நான் சொல்றது எல்லாத்தையும் நான் நிரூபிச்சு காட்ட முடியும் அந்த காயத்ரியா பானர்ஜி கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சது யாரு நீங்க தானே அதுவும் அந்த நம்பியை வெளியேறக தானே அறிமுகப்படுத்தி வச்சீங்க அந்த பானர்ஜிக்கு 10 லட்சத்துக்கு பதிலா 11 லட்சம் ரூபாய் கொடுத்து கேஸ்ல ஆஜராகாம காயத்ரி தடுத்துருக்கா அது தெரியுமா உங்களுக்கு இதை நான் நம்ப மாட்டேன் அதை என்னால இப்பவே நிரூபிக்க முடியும் உங்ககிட்ட பானர்ஜி வீட்டு நம்பர் இருக்குல்ல நீங்களே பானர்ஜிக்கு போன் போட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க வீட்டுக்கே போன் பண்ண சொன்னேன்னா பானர்ஜி இப்ப ஜெயில இருக்காரு காயத்ரிக்கு உதவி பண்ணதுக்காக அந்த டெபியூட்டி கலெக்டர் அரவிந்தும் அவரோட உள்ளதா இருக்கான் எதுக்காக காயத்ரிக்கு உதவி பண்ணதுக்காக அவ்வளோ பெரிய பாப்புலரான லாயர் ஒரு கேவலமான காரணத்துக்காக இப்போ உள்ள உட்காந்துட்டு இருக்காரு உண்மை தெரியணும்னா நீங்களே ஃபோன் பண்ணி பேசி பாருங்க நீங்க போய் மேல போய் சொல்றீங்க சுரேஷ் அண்ணன் போய் சொல்றாரா இல்லையான்னு சொல்லி நீங்க பானர்ஜி வைஃப்க்கு ஃபோன் பண்ணா தெரிஞ்சிர போது ஃபோன் பண்ணுங்க தெரிஞ்சதா இப்போது புரிஞ்சுதா கார்த்திக் சத்யா பிரகாஷ பழி வாங்கறதுக்காக காயத்ரிக்கு அப்பப்ப ஒரு கருவி தேவைப்பட்டது ஒரு கருவி ராஜு இன்னொரு கருவி நீங்க உங்களை மாதிரி கருவிகளை சத்யா பிரகாஷுக்கு பகையாளியாக்க அந்த காயத்ரி என்ன வேணாலும் செய்வா இப்போது புரியுதா இப்படிப்பட்ட காயத்ரிக்கா நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க சத்யாக்காவும் பிரகாஷ் அண்ணனும் நேர்மையா நடந்ததால அவங்க மேல உங்களுக்கு கோபம் வந்துச்சு காயத்ரி உங்க மனசுல தூண்டி விட்டுருக்கிறது வெறுப்பு காயத்ரி தூண்டி விட்டதுக்காக சத்யாக்காவையும் பிரகாஷ் அண்ணனையும் பழி வாங்குறது நியாயமா கார்த்திக் நம்பிக்கை துரோகம் பண்றவ நாளை உங்களுக்கு அதே துரோகத்தை பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம் எந்த விதத்துல உங்களுக்கு அவ நல்லவளா போயிட்டா நீங்க மனசு வச்சா காயத்ரி சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்க முடியும் தப்பு பண்ணவள தண்டிக்க முடியும் ஆமாங்க இது வரைக்கும் சத்யாக்காக்கும் பிரகாஷ் அண்ணனுக்கும் நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம் பண்றதுக்கான சரியான சந்தர்ப்பம் தயவு செஞ்சு மறுக்காதீங்க ஆமா கார்த்திக் இப்பதான் உண்மை என்ன தெரிஞ்சிருச்சு இல்ல இப்ப சத்யாவுக்கு உதவி பண்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் எனக்கு ஒவ்வொரு நாளும்
அவஸ்தியாவும் குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. என் புருஷன் எல்லா விஷயத்திலும் நல்லவரா இருக்காரு. சத்யா அக்கா பிரகாஷ் அண்ணன் விஷயத்துல மட்டும் ஈகோவால அவர் கெட்டவரா மாறிட்டாரேன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க கார்த்திக். சரி இப்ப நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க. சேர இப்பவே சத்யா பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன பண்ணனும்ங்கறத அவங்களே சொல்வாங்க. அதுக்கு அப்புறம் இவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒத்துழைக்க சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க காயத்ரியவே புடிச்சிங்க. ஆமா சுரேஷும் சுஜாதாவும் சரியான நேரத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணலனா என் மனசு மாறி இருக்காது. இன்னர்த்துக்கு நான் எங்க இருந்திருப்பேனோ தெரியாது. மேபி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இருந்திருக்கலாம். நீங்க மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும்ங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்க வாதாடணும். சுஜாதாவும் சுரேஷும் இதெல்லாம் பெருசா சொல்லிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பாராட்டுறாங்கன்னா அந்த பாராட்டுக்கு உண்மையான சொந்தக்காரங்க கிட்ட அதை சொல்லி தானே ஆகணும். அதனால தான் சொன்னேன். குடிங்க. நல்லபடியா முடிஞ்சது. என்ன சத்தம் தெரியல. வாட்ச்மேன் சார் சொல்லுங்க சார். இங்கதோ சத்தம் கேடுதுல இல்லையே சார். எனக்கு ஒண்ணும் கேக்கலையே சார். மெட்டல் விழுந்த மாதிரி சத்தம் கேடுச்சு. இல்ல சார் இங்க ஒரு பூனை ஒண்ணு இருக்கு. அது ஏதாவது தட்டி விட்டுருக்கு சார். கத்தி வீட்டுல நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க? அம்மா வெளியில போயிருக்காங்க. நானும் சுஜாதா தான் இருக்கோம். இங்கதான் சத்தம் கேட்டுச்சு. இல்ல சார் எதுவும் இருக்காது சார். கன்சாமி வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது சார். வெரி குட். நாளை காலையில் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ போய் தூங்க. ஓகே சார். இந்த மகாராணி சாப்பிட்டதும் குங்குமப்பூ போட்டு பால் வேணும்னு கேப்பல்ல. ஒரு நிமிஷம் அங்க நின்று குடிச்சிட்டு வருது. ஏன் நீ இருக்கிற இடம் தேடி நான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? சாரி அத்தை, நான் மறந்துட்டேன். மாமா கூப்பிட்டாங்களா, அதான் வந்துட்டேன். ஏன் இந்த மகாராணிக்கு அதை விட என்ன வேலை? மருமகளுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா கால் தேஞ்சு போயிருமா? எனக்கு இந்த வீட்டு வேலை பார்த்து பார்த்து முட்டி தேஞ்சு போய் கிடக்குறேன். இந்த வீட்டுல நடக்கிற மாதிரி எங்கேயுமே நடக்காது. ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா? இப்போ நல்ல விஷயத்த பேசும் போது ஏதாவது உனக்கு சொல்லிடணும். என்ன நல்ல விஷயம்? சுஜாதா உண்டாயிருக்காளா? அது இல்லம்மா,
அப்பா தான நீங்க வளகாப்பு நடத்தத பத்தி பேசிட்டு இருந்தாரு அப்ப நீங்க வந்தீங்க ஆமாண்டா சட்டு புட்டன் வளகாப்பு நடத்தியாகணும் வலவாய மூணாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டே இருப்பாளுக ரேஷன் கடைக்கு போனா கேக்குறாளுக சூப்பர் மார்க்கெட் போனா கேக்குறாளுக வாசல்ல காய்கறி காரங்கிட்ட காய் வாங்க போனே அப்ப ஒருத்தி கேக்குறா உன் மருமகளுக்கு வளகாப்பு நடத்துற ஐடியாவே இல்லையான்னு இவ்வளவு வாய அடைக்கிறதுக்காகவாது சட்டு புட்டன் வளகாப்பு நடத்தியே ஆகணும் அப்பா நீங்க அத்தை வீட்ல பேசிடுங்க நம்மளே டேட் பத்து பண்ணிடுவோம் இல்லடா அதுக்கு முன்னாடி சம்பூர்ணத்துக்கு எப்ப வசதி படுன்னு கேக்கணும் அங்க என்ன கேக்குறது நம்ம மருமகளுக்கு நாம வளகாப்பு நடத்த போறோம் இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் கேக்கணுமா என்ன ஏண்டி உனக்கு அறிவே கிடையாது அடி வளகாப்புன்னா சும்மா வளையல மாட்டிறது மட்டுமா செய்முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவன் என்ன பணத்தை அச்சடிச்சு வீட்டுக்குள்ள அடிக்க வச்சிருக்கா அவளுக்கு எப்ப வசதி இருக்கோ நாள் குறிச்சு அதுக்கு அப்புறம் தான் வளகாப்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும் கையில பணம் இல்லாத போது வளகாப்புக்கு வந்து சீர் செய்யணும்னு சொன்னா கேவலமா இருக்காது இதுக்கு கூட வக்க இல்லாம இருப்பாங்களாக்கும் அம்மா நீங்க தயவு செஞ்சு சும்மா இருக்கீங்களா அப்பாவும் நானும் பேச முடிவு பண்ணிக்கிறோம் அப்பா நீங்க சொல்லுங்கப்பா அதுக்கு முன்னாடி ஏன் விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா ஏய் என்ன ஒவ்வொன்னத்தையும் உங்ககிட்ட கேட்டுதான் செய்யணுமா அப்படி ஒண்ணும் இல்ல வளகாப்பு செய்யறது எனக்கு தானே வேணுமா வேணாமான்னு என்கிட்ட கேட்க மாட்டீங்களா என்னது வேணுமா வேணாமான்னு கேட்கணுமா வேணான்னு வேற சொல்லுவியா ஆமாத்த எனக்கு வளகாப்புலாம் வேண்டாம் இப்ப என்ன வளகாப்பு பண்ணதா குழந்தை பொறுப்பேன்னு ஆட முடிக்குதா எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தா குழந்தை பொறுக்குதானே செய்யும் அதனால நேர பிரசவத்துக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன் என் வாயில இருந்து நல்லா வரப்போகுது வீட்டுக்கு முதல் வாரிசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ஊரை கூப்பிட்டு சோறு போட வேண்டாமா எத்தனை வீட்டுக்கு நாம போய் சாப்பிட்டுருப்போம் வர வர உனக்கு கொழுப்பு கூடி போச்சு மத்த வீட்டுக்கு போய் நாம சாப்பிட்டதெல்லாம் கரெக்டு தான் நான் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அதென்ன முக்கியமான காரணம் பொடலங்க காரணம் சரோஜா எதுக்கு அவளை போட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்க கொஞ்சமாவது தன்மையா கேட்க மாட்டியா நீ சொல்லுமா மாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏற்கனவே சுஜாதா கன்சீவ் ஆகல இன்னும் எங்க வீட்லயும் சத்யாக்கா கன்சீவ் ஆகல அவங்களுக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆயிட்டேன் பலகாப்புக்கு சுஜாதாவும் சத்யாக்காவும் கண்டிப்பா வருவாங்க அவங்களுக்கு சங்கடமா இருக்கதா மாமா பொண்ணு உன பார்த்து வயித்தறிச்சல் படுவான்னு சொல்றியா கொழுப்பு தாண்டி உனக்கு அத்தை சுஜாதாவோ சத்யாக்காவோ நிச்சயம் சந்தோஷப்படுவாங்க ஆனா வரப்போற சொந்தபந்தம் சும்மா விடுவாங்களா என்னமா இவ கன்சீவ் ஆயிட்டா நீ ஆகலன்னு கேப்பாங்கல்ல சத்யாக்காவது பரவாயில்ல ஒரு தடவை கன்சீவ் ஆகி அப்புறம் கலைஞ்சு போச்சு ஆனா சுஜாதா நிலைமை நினைச்சு பாருங்க யாராவது கன்சீவ் ஆகிறதுக்கோ ஆகாததுக்கோ பொம்பளைங்க கையிலயா இருக்கு ஆனா இந்த ஊர் ஜனம் அவங்கள தானே குத்தி குத்தி பேசிட்டு இருக்கு என்னமோ கன்சீவ் ஆகாதது சுஜாதாவோட தப்புங்கிற மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசுவாங்க அத்த என்னால அவங்களுக்கு எதுக்கு சிரமோ அதுக்குதான் நான் சொன்னேன் வளகா போச்சாதான் என் பாப்பா பிறக்குன்னு சொல்லுதா என்ன சுஜாதா மனச புண்படுத்தி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தேவையா அத்த எனக்கு வேண்டாம் மாமா கர்ப்பமா இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் கை நிறைய வளையலோட பட்டுப்புடவை கட்டி வளகாப்பு கொண்டாடணும் தான் ஆசைப்படுவாங்க ஆனா என் தங்கச்சி பொண்ண பாத்தியா என்ன பேசுறான்னு பாரு நம்ம பொண்ண பத்தி நாமளே இவ்வளவு அக்கறையா யோசிச்சிருப்போமா இவள போய் ஒண்ணும் தெரியாத பொண்ணு அப்பாவின்னு தப்பா நினைச்சிட்டோம் உண்மையிலேயே யாரோட மனசு பெருசுன்னு இப்பவாது உனக்கு தெரியுதா என்னடி நீ நான் பெத்த பொண்ணுக்காக நானே யோசிக்காதப்போ நீ எப்படி நீ யோசிச்ச உண்மையிலே மனசு பொங்கி போகுது தாரணி நீயா சின்ன பொண்ணு இல்லம்மா நீதான் பெரிய மனுஷி இப்ப புரியுதா உனக்கு இப்பதாங்க புரியுது நான் எவ்வளவு சின்ன மனுஷின்னு இப்பதான் புரியுது
இவன் நம்ம குடும்பத்துக்காக யோசிச்சிருக்கா. அண்ணா இவ்வளவு நாளும் இவன் மேல வெறுப்பா தானே இருந்திருக்கேன். எபிசோட் பார்த்து ரசிச்சீங்களா? பின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. தொடர்ச்சியா இவங்க ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து ரெட்டலைக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வச்சிருந்தார். 35 வருஷம் மொத்த கெத்தையுமே வந்து 3 வாரத்தில் வேஸ்ட் பண்ணிட்டார். அதாவது தன்னோட கட்சி ஜெயிக்கணுன்றதுக்காக கட்சி நடத்தணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும்னு ஏதாவது ஒரு தம்பி போய் சீக்கிரம் சொல்லுங்க.